தம்பி சாப்பாடு போடுப்பா. யோ சொன்னா கேட்க மாட்டேன். சோர்னா திந்து பஜி எழுந்து போயா. ஏண்டா உள்ளதான் எல்லாம் இருக்க, எடுத்து வந்து போட வேண்டியதானே? அங்க என்ன இருக்கு? காலி பத்திரம் தான் இருக்கு. அவங்க தலையை திறந்து போடவா? தேவையில்லாத விஷயம்ல நீ தலையிடுற, நல்லதுக்கு இல்ல. வாய் கொழுப்புடா உனக்கு. சாப்பாட்டா போடுறான்னு சொன்னா அவ தலையில காலி பாத்திரத்தை போடுறேன்னு சொல்றியே, உன் வாய்க்கு அம்பாள் பூட்டு தான் போட போறா. பகவானே இவனுக்கு நன்னா இருப்பானுங்களா? ஏழை வயிற்றுல அடிக்கிறானுங்களே, பாவிய கொள்ள அடிக்கிறானுங்க. இவங்களே நீ தான் கேட்கணும், நன்னாவே இருக்க மாட்டானுங்க. தாமி சாபம் கொடுத்துட்டு இருக்க. வந்தாமா கற்பனை எத்தனமா தட்டை காமிச்சோமா தச்சனையை வாங்கினோமா வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும், இல்ல நாஸ்தி ஆயிடுவ. இது உனக்கு தேவையான விஷயம், கிளம்பு கிளம்பு. ஏழை வாழைகளுக்கு பயிராற சோத்தை போடாம கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு மிச்சத்தை கொண்டு போய் ஹோட்டல்ல எடுத்து நன்னா காசாக்கிறிய, நீ நன்னா இருப்பியா? நாசமா போயிடுவேன். ஐயர் சரியாதானே சொல்றாரு, உள்ளத சொன்னா உனக்கு உடம்பு எரியுதா? பெரியவங்க சொன்னா கேட்டுக்கணும். அதை விட்டு இப்படி காட்டு மராடி தரமா நடந்துக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? நீ ஏறா பூசா கிளம்பி இருக்க, எடுப்பா இல்ல ஐயர் தொடுப்பா கையால. யாரப்பா நீ? நல்ல நேரத்துக்கு வந்து என்ன காப்பாத்தின, நீ சேமமா இருக்கணும். கவலைப்படாதப்பா, உன்னோட நோக்கம் நிறைவேறும். அதுக்கு தான் நீ இந்த பகவானோட இடத்துக்கு வந்திருக்கிற. இந்த பாருப்பா, இங்கேயே தங்கிண்டு உன்னால ஆன காரியத்தை பார்த்துட்டுரு. நானும் உனக்கு துணையா இருக்கேன், இந்த பகவானும் உனக்கு துணையா இருப்பார், உன்னை காவந்து பண்ணுவார், நீ சேமமா இருப்ப. நான் வரேன். இந்தாங்க சார், என்னை மன்னிச்சிருங்க. பரவாயில்லப்போ.
இளந்தா சொல்லுங்க சாமி. இவ என் மக. அப்படியா? பேர் மாலதி. பிஏ செகண்ட் இயர் படிக்கிறா. பாடத்துல ஏதோ சந்தேகமா? அதான் உன் ரெண்டு அழிச்சுன்னு வந்தேன். அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுவிடு. சரிங்க சாமி. என்ன சந்தேகம் கேளுமா? எனக்கு ஒரு டவுட்னா, $1 million கொஸ்டின் சொல்றாங்களே, அதுக்கு என்னன்னு அர்த்தம்? அதுவா? 10 லட்சம் சேர்ந்தது தான் $1 million. $10 லட்சம்க்கான கேள்வின்னு நேரடியாக அதுக்கு பொருள் சொல்லக்கூடாது. அதனால இதுக்கு வேற ஒரு பின்னணியை வச்சு தான் பொருள் சொல்லணும். அது என்ன பின்னணி? 2nd World War நடந்தப்ப அமெரிக்கன் ரேடியோ ஸ்டேஷன்ல ஒரு வினாவிட போட்டி நடத்தினாங்க. முதல்ல ஈஸியான கேள்வி கேட்டு அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு சிறிய பரிசு தொகை கொடுத்தாங்க. போக போக கஷ்டமான கேள்வி கேட்டு அதிக பரிசு தொகை அறிவிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே $1 million பரிசு தொகை அறிவிச்சு ரொம்ப கஷ்டமான கேள்வி ஒன்று கேட்டாங்க. ஆனால் அதுக்கு பதில் யாராலையும் சொல்ல முடியல. அதில் இருந்து தான் $1 million கொஸ்டின்ற பிரைஸ் உருவாச்சு. $1 million கொஸ்டின்னா தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை குறிப்பிடுறதுக்காக இந்த அரசியல்வாதிங்க அடிக்கடி பேசிப்பாங்க. புரிஞ்சுதா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, புரிஞ்சுது. நான் போயிட்டு வரேன். எஸ்கியூஸ் மீ சார். எஸ். ஹலோ சார். சிட் டவுன் ப்ளீஸ். தேங்க்யூ. சொல்லுங்க சார், என்ன விஷயம் வந்திருக்கீங்க? டீடைல்ஸ் கேட்டு போலான்னு வந்தேன். என்ன டீடைல்ஸ் வேணும் உங்களுக்கு? ஐஏஎஸ் ஆகிறதுக்கு எத்தனை எக்ஸாம்ஸ் எழுதணும்? ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பிரீமியர் எக்ஸாம் எழுதணும். அதுல 2 பேப்பர் இருக்கு. அந்த 2 பேப்பர்லயும் நீங்க பாஸ் ஆனா அடுத்து மெயின் எக்ஸாம் எழுதணும். அதுல 9 பேப்பர்ஸ் இருக்கு. அதுலயும் நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா அடுத்து ஒரு இன்டர்வியூ இருக்கு. அதுலயும் நீங்க வெற்றி பெறணும். இந்த மூணுலயும் தேர்ந்தவங்களை ரேங்க் அடிப்படையில வரிசைப்படுத்தி ரிசல்ட் வெளியிடுவாங்க. இங்க முதல்நிலை தேர்வுக்கு பயிற்சி கொடுக்க எவ்வளவு அமௌண்ட் சார் வாங்குறீங்க? ஆக்சுவலி ஒரு பேப்பர் பயிற்சிக்கு 25,000 வாங்குறோம். அதே 2 பேப்பர் பயிற்சிக்கு 36,000 வாங்குறோம். 36,000. தேங்க் யூ. ஓகே. பை. குட் மார்னிங் சார், மே ஐ கம் இன்? எஸ் வாமா தாமரை. ப்ளீஸ் சிட் டவுன். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ ஒருத்தர் வந்துட்டு போனாரே, அவர் என்ன கேட்டாரு? இங்க ஐஏஎஸ் பயிற்சி எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகணும் கேட்டாருமா. நான் 36,000 செலவாகணும் சொன்னேன். அவர் ரொம்ப ஃபீல் பண்ணது போல தெரிஞ்சதுமா. ஓ அப்படியா? ஏமா கேக்குற? அவர் உனக்கு தெரிஞ்சவரா? இல்ல சார், சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். கோச்சிங் கிளாஸ் எப்ப சார் ஸ்டார்ட் பண்றீங்க? இன்னும் 1 வீக்ல ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே சார், நான் வரேன். ஓகே, தேங்க்யூமா. நான் நம்ம கோவில்ல ஒருத்தரை பார்த்தேன் டி. ஆள் பார்க்க படிச்சவர் மாதிரி இருக்காரு, ஆனா அவர் கோவில்ல வேலை பாக்குறாரு. என்னடி சொல்றேன், பார்க்க படிச்சவர் மாதிரி இருப்பாருன்னா? அதாண்டி எனக்கும் ஒன்னும் புரியல. நம்ம ஐர பார்த்து கேட்டாதான் நமக்கு என்னன்னு தெரியும். ஆமாண்டி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அப்புறம் எதுக்கு கோவில்ல வேலை பாக்குறாரு? ஏய் மாதவி, நான் ஒருத்தர் கோவில்ல பார்த்தேன்னு, அது இவர் தாண்டி. நம்ம அங்க உட்காரலாமா? ஆமாண்டி. எனக்கு என்னமோ. வாங்க 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 வாங்க, அட உட்காருங்க. இந்த பால் காத்துல பறந்து வந்துச்சா? பால் உங்களுக்கு வேணுமா? ஆமா. ஓ சரி, அப்படின்னா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றீங்களா? இந்த பால் ஏன் உப்பி இருக்கு தெரியுமா? தெரியும். ஏன்? அதுவா, அது உப்புமா சாப்பிட்டுக்கோ, அதனால உப்பி இருக்கு. உப்புமா சாப்பிட்டதுனாலயா? சோ ஸ்வீட். அம்மா, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா அங்கிள்? கேளுங்க. இந்த சூரியன் எங்க போகுது? அமெரிக்காவுக்கு. அமெரிக்கன்னா? அமெரிக்கானா நம்ம ஊர் மாதிரியே பெரிய ஊர். அப்படியா? சரிங்களா, அது பாருங்க, ஒரு பாப்பா உங்களை விளையாட கூப்பிடுறாங்க, போய் விளையாடுறீங்களா? பாத்து போங்க, பாத்து பாத்து. என்னடி ஆச்சு? இல்லடி, அன்னைக்கு காலேஜ் பொண்ணு கேட்ட கடினமான கேள்விக்கும் பதில் சொன்னாரு. இப்ப பாத்தியா, அந்த குழந்தைக்கும் எளிமையா பதில் சொல்றாரு. போதுண்டி, அவரை பத்தி வர்ணிச்சதெல்லாம் போதும். வீட்டுக்கு போலாமா? போலாம்.
சே, நிலங்கு அங்க மீட் பண்றேனே தெரியலையே. டேய், இதுக்கு மேலாம் நான் நடக்க முடியாதுடா. பசி குடல புடுங்குது. கொஞ்சம் பொறுமையாடுறா, கண்டிப்பா சாப்பிட்டுலாம். டேய், அங்க பாரு. ஏய், இளங்கோ மாதிரி இருக்கு. ஆமா, இளங்கோவே தான். இளங்கோ. டேய், இளங்கோ. ஹே, நீ கேங்கடங்க. டேய், இளங்கோ. நீ மட்டும் தனியா கல்யாணம் பண்ணிட்டிய மச்சான். எங்களையே சேர்த்து கூட்டி வந்துக்கலாம்ல. நான் வந்துட்டீங்கல்ல, இனிமே எல்லாம் ஒண்ணா இருப்போம். ஒண்ணா இருக்கதெல்லாம் சரி, உயிரோட இருக்கணும்ல. என்னடா சொல்ற? மச்சான், காலையில பசியோட இருக்கும்டா. ஏதாவது சாப்பிட வாங்கி குடுறா. சரி வாங்க. ஐ வாண்ட் பீசா. ஐ வாண்ட் பர்கர். பாத்து வா மச்சான், கிலோ உளுந்தல தூக்க முடியாதுடா. ஊர்ல அப்பா அம்மா ஏமாத்திட்டு வந்ததுக்கு இங்க வந்து ரொம்ப அவஸ்தப்படுறோம்டா. இது ஏமாத்திட்டு வந்தீங்களா? வாய் எப்படி பொலகாம பண்ண காண்டாம இருக்க மாதிரி. நானே கம்மியா தான் சாப்பிடுறேன். அப்பா மணீஸ்வரா! அப்பா என்னைய கூப்பிட்ட? ஏய், ஓம் பேரே எப்ப கூப்பிட்ட? என் பேரை சொல்லி கூப்பிட்டியே, அதான். ஓம் பேரே கூப்பிட்டு எங்க அப்பன் பேரை நினைச்சு கூப்பிட்டடா. அப்பா முனிஸ்வரா! யோ, நீ எல்லாம் அப்பனாயா? பெத்த புள்ளைய கட்டி போட்டு நான் சாப்பிடுவேன் சாப்பாடு நீ சாப்பிட்டுட்டு இருக்க, அசிங்கமா இல்ல? யோ, நாக்குல எச்சி ஊறுதியா, வயித்துல பசி ஏறுதியா, ஒரே ஒரு முட்டையா கூட. மகளே, உனக்கு குடுக்கறத என் மனசாட்சி சொல்லுது, ஆனா என் நாக்கு உள்ள இழுக்குது. ஒரே ஒரு லெக் பீஸ் குடியா, அப்படியே கவிக்கிறேன். லெக் பீஸா? போடு 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 போடு. யோ, நாய் மாதிரி கவுறியா? நாய்க்கு எலும்பு கடிக்கிற டூஸ் எடுப்பான் போல இருக்கு. இப்பதானா தெரியுது உன் உடம்பு எப்படி ஏறி இருக்குன்னு. டெய்லி இவ்வளவு திங்கிறியடா, உங்க ஆத்தா இவ்வளவு சமைச்சு போடுறாளா? மகளே, இதெல்லாம் உனக்கு கொழுப்பு சத்துடா. யோ, வேலைக்கு போன ஊரா சுத்தி தெரியா, ஒரு நாள் காசு சம்பாரிச்சு சமாளிப்போம். வாய முடிட்டு சாப்பிடுன்னு சொல்றாரு. இங்க பாருமா, உன் புள்ளைக்கு வேலை கச்சிச்சு. என்னைய சொல்றாரு? பாரு, டூ அட்ரஸ் பார், ஏ நேம் ஃப்ரம் மை அட்ரஸ் பார், சென்னையில இருந்து. இந்த ஆள் ஒண்ணுத்துக்கு உதவாத ஆளுமா, பேசாம இவன டைவர்ஸ் பண்ணு. நான் உன்னை பாத்துக்கறமா, நான் சொல்ல போறமா. போட்டவே இப்ப மட்டும் எங்க நீ வந்து மவனே, நல்லா கட்டு கட்டும் கட்டுனல. நல்லா சொல்லு. இந்த பாயாசம் சாப்பிட்டுக்கயா? ஒரு வெங்காயமும் வேணா, நீயே சாப்பிடு, நான் பாத்துக்கறேன். எங்க வேலை வச்சது? சென்னை. சென்னை? சென்னையிலயா? ஊருக்கு போக அப்ப எவ்வளவு வேணாலும் காசறேன், வாங்கிட்டு போ மகளே. மாறிட்டான் பாரு. அப்பனும் தெரிஞ்சிச்சு, பிரிச்சு மேஞ்சிடுவான். இதோட எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். போயிட்டு வா, போய் சம்பாரிச்சு கொடு. போறேன்டி, போறேன். பாயாசம் சாப்பிடுமா? சாப்பிடறமா? என் பிள்ளைக்கு சமைச்சு வச்சிருந்தத நீ தின்னு, இதையும் நீயே குடி, பேதி புடுங்கட்டும். இப்படிதான் எங்க அப்பா ஏமாத்திட்டு வந்தேன்டா. ஆனா இங்க வந்து நான் ஏமாந்துட்டேன். சூப்பர்டா. என்ன இவன் உங்க அப்பாவை இப்படி ஏமாத்திட்டு வந்தான், நீ எப்படி உங்க அப்பாவை ஏமாத்திட்டு வந்த? அதுவாடா, அது வந்து என் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்றேன், வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு வெட்டியா சுத்திட்டு இருக்கான் ராஸ்கல். வெளிநாட்டுக்கு போய் ஒட்டகம் மேய்ச்சிருந்தா கூட கொஞ்சம் கௌரவமா இருந்துருக்கு. எதுமோ மாடு மேய்ச்சவது கௌதமத்தை பத்தி பேசுறாரு. ஏய்,
மேல ஒரு வார்த்தை பேசنا கம்பே எடுக்க மாட்டேன் கத்தி எடுத்துடுவேன் எதுக்கு புல்லு வெட்டவா அடி யோ நித்யா சும்மா வேலைக்கு போ வேலைக்கு போடா நானே வேலைக்கு போக மாட்டேன் நான் சொல்ற பாட்டி எவனும் வேலை கொடுக்கல நானும் எவ்வளவு இந்திரிக்கு போயிட்டு அப்ளிகேஷன் போட்டேன் ஏ இத்தாலி ஹோட்டல்ல பேர் வச்சி இட்லி சுட்டு விக்கறானே அங்க கூட இந்திரிய போனே வேலை கொடுக்கல நான் என்ன பண்ண ஏண்டா உனக்கு வேலை கொடுக்கல அங்க வேலை ஸ்டாக் இல்ல ஸ்டாக் இல்லையா சார் போஸ்ட் போ ஏதோ ஒரு கடங்கார வந்திருக்கா தாயில்லாத புள்ளடா அவன போட்டு அடிக்காதடா தாயில்லாத புள்ள தாயில்லாத புள்ள நீ இப்படி செல்லம் கொடுத்து வளத்தனால தான் தருதுலயே தல மேல ஏறி உட்கார்ந்துறான் சார் என்ன போஸ்ட் கிட்ட கடன் வாங்கி இருப்பான் அவனும் தேடி வந்துட்டான் யா அக்னாலஜ்மென்ட் காடா அப்பாயின்ட்மென்ட் கார்டுன்னு சொல்லி நம்ம அப்பனை மெயின்டெய்ன் பண்ண வேண்டியதுதான் ஏய் சொட்ட மண்ட தகப்பா அப்பாயின்ட்மென்ட் வந்திருக்கியா அப்பாயின்ட்மென்ட் பாத்தியா இவன அடிக்கிறப்பலாம் சப்போர்ட்டுக்கு வந்து நிப்பே கேழுவே இப்ப என்ன மரியாதை வச்சு கூப்பிடறான்னு பாத்தல வாயில ஏதாவது வந்துட போதியா வேலை கிடைச்சிருக்கியா வேலை வேலை என்னடா சொல்ற என் புள்ள என் புள்ள கேழுவே நான் சொல்லல பெரிய ஆள் ஆயிடுவான் எங்கடா வேலை கிடைச்சிருக்கு அது ஃபைவ் ஸ்டார் அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது அஞ்சு நட்சத்திர ஹோட்டல்ல வேலை கிடைச்சிருக்கு எவ்வளவு சம்பளம் செல்லா திடீர்னு சம்பளம் எல்லாம் கேக்குறாரு அதெல்லாம் உனக்கு எதுக்கு போ செலவு காசு ரெடி பண்ணி வை போ அதானே ஏய் கழுவி சும்மா என்னங்க ரெண்டு பேர் வாயை ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்க போ பையன ஊருக்கு அனுப்பணும் போய் காசு எடுத்துட்டோம் போ கழுவி ஹே டயர்ச்சி கழுவி அடி வாங்கல டயர்டா இருக்கு அப்படியே குடிக்க நல்ல எலும்பு சூப் ரெடி பண்ணி வை நாலு கிளாஸ் குடி நீ குடிடா போயா இனிமே எனக்கு என்ன கவலை ஜாலத்துல வண்டியா இருப்போம் போல ஓகே நீங்க ரெண்டு பேர் திருந்தவே மாட்டீங்களா குடு மச்சான் அப்பா இப்ப ரெண்டா வயிறு நிறைஞ்சிருக்கு எவ்வளவு மச்சே சரி என்ன மச்சான் பீச்சே களை கட்டுறா ஆமாண்டா மச்சான் பொண்ணுங்கெல்லாம் எப்படி இருக்காங்க பாரு மச்சான் கண்ணால குடிச்சுக்கோ காசு பணம் கிடையாது போடா காமன நீயும் குடிச்சுக்கோ கொஞ்சம் இடிச்சுக்கோ பூக்கள் வருகுதடா தங்கச்சலகல போல இங்க அங்கங்குலுக்கி நடக்குதடா நடக்குதடா
மகள் தேவனின் வீடு பெண்ணால மணக்குது பாட்டும் குத்தும் மிஞ்சி காதல இங்கே பொழியுது கூட்டும் காமனின் ராகு பெண்ணால விடுது பானோ அதன் மேலும் அட சொல்கோ உண்டென்று யாரோ வகுத்தது வருகுதடா தங்கச் சிலைகளா போல இங்க அங்கம் துருக்கி நடக்குதடா டேய் என்னடா இன்னும் படிச்சிட்டு இருக்க தூங்கலையா நீ நான் கார்ல் மார்க்ஸ் மாறிடா நதே மரணம் என்னை தழும் வரை நான் மாணவன் அப்படின்னு அவர் சொன்னார்ல அதை சொன்னேன் சரி சரி நீ கார்ல் மார்க்ஸாவே இருந்துக்கோ நாங்கள் கும்பகர்ணாவே வந்துட்டு போகிறோம் குட் நைட் டேய் அவன் எவ்வளோ சின்சியராக படிச்சுட்டு இருக்கான் நீங்கள் தூங்கிட்டுருக்கேன் எழுந்துடா தூங்கிட்டே படிச்சுட்டு இருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாதடா எஸ்கியூஸ் மீ இங்க ஐஏஎஸ் சம்பந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் எங்க இருக்கும் ஒன் செகண்ட் ஓகே மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா தேங்க்ஸ் ஏதோ நினப்புல போய்
போயிட்டு இருக்கா? ஆமாடி, தாமரை எப்பவுமே இந்த மாதிரி நடந்ததில்லையே. என்னடி சாப்பாட பிசைஞ்சு பிசைஞ்சு கூழாக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? உன் நடவடிக்கையே சரியில்ல. என்னாச்சு உனக்கு? அன்னைக்கு பீச்ல ஒருத்தர் குழந்தைகிட்ட புத்திசாலித்தனமா பேசிட்டு இருந்தார் தெரியுமா? ஆமா, அவருக்கு என்ன? அவரு சென்னைக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு தான் வந்திருக்காரா. ஆனா அவருக்கு படிக்க வசதி இல்லாம கோவில்ல தங்கியிருக்காரு. அவருக்கு உதவி பண்ணணும்னு தோணுது, அதான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். தாமரை, மனசு போட்டு குழப்பிக்காத. உனக்கு எது சரின்னு படுதோ அது செய். பள்ளி சொல்றதா சரி, நானும் அதான் சொல்ல போறேன். நீங்க இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. அவருக்கு நானும் உதவி செய்ய போறேன். சரி சாப்பிடுங்க. முதல்ல நீ சாப்பிடு. எனக்கு இப்ப வரீங்க? கோயில் நட சாத்தியாச்சு. நான் சாமி கும்பிட வரலங்க, உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? ஆமா, நீங்க ஐஏஎஸ் ஆகணும்ங்கற ஆசையோட இங்க வந்திருக்கீங்கன்னு ஐயர் சொன்னாரு. நீங்க ஐஏஎஸ் ஆயிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க இருக்கிற சூழ்நிலையில நீங்க இங்க வேலையும் பாத்துக்கிட்டு ஐஏஎஸ்க்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்க எனக்கு தெரிஞ்ச உங்க வீடு ஒண்ணு இருக்கு, நீங்க அங்க தங்கி படிச்சீங்கன்னா வசதியா இருக்கும்னு தோணுது. என்ன சொல்றீங்க? என் வசதிக்கு இந்த இடம் போதுங்க. என்னால இதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம். இதுல என்னங்க சிரமம் இருக்கு? நீங்க ஐஏஎஸ் படிக்க எவ்வளவு செலவானாலும் நான் உதவி பண்ண தயாரா இருக்கேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இல்லங்க, நானும் ஒரு ஐஏஎஸ் ஆகணும்ன்ற கனவோட தான் இருந்தேன், ஆனா என்னால முடியல. ஆனா நீங்க கண்டிப்பா ஆயிடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனாலதான் உங்கள ஒரு பங்கீடா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்லங்க, அது சரியா வராது. எங்க தயங்குறீங்க? ஒத்துக்கோங்க ப்ளீஸ். ஒத்துக்கோங்க ப்ளீஸ். சரிங்க, நான் வரேன். தேங்க் யூ. சரிங்க, நான் வரேன். போயிட்டு வாங்க. இங்க பாக்க போயிருந்தேன். ஓ, அப்படியே சொல்லவே இல்லல. ஏய், பாக்கேட வைக்க இடம் கிடைக்கலையா? கோடத்து வரீங்க தான் வைக்கணுமா? சமதிக்கு வைக்க ரொம்ப கஷ்டப்பட்ட. அப்புறம் என்னாச்சு? ரெண்டு பொண்ணுங்க வராங்க, பணத்தை பறிச்சிட விட்டு ஒரு வழியா சமதிக்க வச்சுட்டேன். யாரு? ஏய், பாருங்கடே. போன மாசம் சரி எவ்வளவு வாங்கணும்? 1000 ரூபாய். ஐயோ, இது என்ன பகல் கொள்ளியா இருக்கு? யோ, நீ யாரே தெரியாதுங்கற, உன்கிட்ட எப்படி 1000 ரூபாய் கடன் வாங்க முடியும்? அதான் கிடையாது. 1000 ரூபாய் கடன் வாங்கினீங்க, மரியாதையா கொடுத்துருங்க. இத பாரு, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நீ பேசு, நான் போலீஸ்க்கு போன் பண்றேன். போலீஸ் தான் பயந்துருவான். அவனுக்கு மாமலை கொடுத்தா ஓன்ட வந்து புடிங்க என்ன தர போறான். யோ, என்னையா பண்ண போற? என்ன பண்ண முடியும் உனால? என்ன பண்ணவோ பண்ணிக்கோ. அப்படியே என்ன புண்ணாக்கா? யோ, அது இல்லையா, மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு முக்கியமானது அது. என்னது? காத்து. முன்னாடி குடுத்தியா பின்னாடி குடுத்தியா? 100 கிலோ எடை போட்டு கோணி பையில 10 மூட்டை கட்டி கொடுத்தோம். 1 மூட்டை 1000 ரூபாய்னா 10 மூட்டை எவ்வளவு ஆச்சு? 10000 ரூபாய். 10000 ரூபாய் நீ எனக்கு கொடுக்கணும். இப்ப கொடுக்க போறியா இல்லையா? எங்க கிட்டே கோல்மால் பண்ற? கோல்மாலா? நானே கோல்மாலுக்கெல்லாம் கொம்பன்னு நினைச்சேன். நீங்க கோல்மாலுக்கெல்லாம் மன்னருக்கு மன்னர் ஆயிட்டீங்கடா. சும்மா சொல்ல கூடாதா? காத்த கோணி மூட்டையில கட்டி கடனை குத்த ஒரே கம்பெனி உங்க கம்பெனி தான்டா. சக்கரவர்த்திகளா, நான் உங்கள்ட்ட சரண்டர் ஆகிறேன்டா. போயா போயா புல்டோசர் மூக்கா.
மணி ரொம்ப நன்றி தாமரை, நீ இளங்கோவுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னதுக்கு உன் நல்ல மனசுக்கு நீ ரொம்ப நன்னா இருப்ப. எனக்கு நன்றி சொல்லாதீங்க சாமி, நான் வெறும் தூண்டுகோல் தான். சரிம்மா, இளங்கோ ஐஏஎஸ் வருவான்னு எனக்கு பூர்ண நம்பிக்கை இருக்கு. இளங்கோ, இந்த சூழ்நிலையில நீ இங்கே இருந்து படிக்கிறத விட அந்த வீட்டுல இருந்து படிக்கிறது தான் நல்லது. சரிங்க சாமி, உங்களையும் அந்த கோவிலையும் என்னைக்குமே மறக்க மாட்டேன். சரிப்பா, போயிட்டு வா. அட்ரஸ் கரெக்டா தானே கொடுத்த? இங்க தானே வர சொன்ன? இங்கதான் வர சொன்னேன். இவ்ளோ நேரம் ஆகுது, எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஓ, வந்துட்டாங்க. வாங்கடா. சாரிங்க. இவ்ளோ பெரிய வீடு. நல்லா தான் லேட் ஆச்சு. பரவாயில்லை. நீ சொல்லுடா. வாங்க வாங்க. ஆமாங்க, எங்களால தான். ஹாய் போங்க. பா, சான்ஸே இல்ல. டேய், சூப்பரா இருக்குடா. இவ்வளவு பெரிய வீடா, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். வீடு பிடிச்சிருக்கா? பிடிக்காம இருக்குமா? இவ்வளவு சூப்பரா இருக்கு, எதிர்பார்க்கவே இல்லைங்க. டைம் ஆயிடுச்சு, டியூட்டிக்கு போகணும். நான் வரேன். இட்ஸ் ஓகே, நான் வரேன். என்ன கிளம்பிட்டீங்க? டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சுங்க. சரிங்க, ஈவினிங் கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வந்துருங்க. பாய் பாய். போயிடுவாங்க. நீங்க பணம் கட்டிட்டு வரீங்களா? நான் வெளியில வெயிட் பண்றேன். தாமர, ஒரு நிமிஷம். உனக்கு பணம் கட்டுவேன்னு பார்த்தா நீ அவருக்கு பணம் கட்டி வரையம்மா? இல்ல சார், அவர் படிக்கணும்னு ஆர்வத்துல இருக்காரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணவும் யாரும் இல்ல. அதான் சார் நான் பணம் கொடுத்தேன். அப்ப உன்னோட லட்சியம்? அவர் ஐஏஎஸ் ஆனா நான் ஐஏஎஸ் ஆன மாதிரி சார். சொல்லுங்க. உள்ள இருந்து கோச்சிங்க்கு பணம் கட்ட சொன்னாங்க. சரி, உங்க பேர் சொல்லுங்க. இளங்கோ. என்னம்மா தாமரா, என்னாச்சு? ஆளே பார்க்க முடியல? அண்ணாச்சி, நான் அப்புறமா கால் பண்றேன்.
சத்தம் போட்டு போனோம். என்ன பிரச்சனையா இருக்கும் தெரியலையே. சரி அவங்கிட்டே போய் கேட்டுருவோம். நமக்கு பணம் கட்டினாங்களோ இந்த தாமரை உனக்கு தர வேண்டிய காசுக்கு பதிலாக இந்த செயினை வச்சுக்கோ. இனிமே அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. இது கவரிங்கில் தங்கம்தான். நீ கொடுத்த காசை விட இதோட மதிப்பு அதிகம். சரி, அவங்க கடன் வாங்கிறதுக்கு ஆதாரமா ஏதாவது டாக்குமெண்ட்டோ ப்ரோ நோட்டோ? டேய் போய் செக்கறதோடா. சரிண்ண, அண்ணாச்சி அண்ணாச்சி மாமா தாமரா இந்தாங்க அண்ணாச்சி, நான் வாங்கின பணம். ஏற்கனவே அடைச்ச கடனை திரும்ப வாங்குற பழக்கம் எனக்கு இல்லம்மா. என்ன சொல்றீங்க? இளங்கோ நீ வாங்கின கடனை அடிச்சிட்டான். இளங்கோவா? அவருக்கு ஏது இவ்வளோ பணம்? நீ வாங்கின பணத்துக்கு பதிலா செயினை கொடுத்து போயிருக்காமா? இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த செயினை கொடுங்க. சரி, கொஞ்சம் நேரமா அதை வரேன். இந்தாமா வர அண்ணாச்சி. அதுதான் நானும் கேக்குறேன். இது எப்படி அண்ணாச்சி கிட்ட போச்சு? இங்க பாருங்க, நீங்க நினைச்சிருந்தா இந்த செயினை வித்து ரூம் எடுத்து தங்கியிருக்கலாம், இல்ல ஐஏஎஸ் படிப்புக்காக பணம் கட்டியிருக்கலாம். ஆனா இவ்ளோ கஷ்டத்துலயும் இதை வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல? ஆமாங்க, இது எங்க பாட்டியோட செயின். இது எங்க அம்மா ஒரு கனவோட வச்சிருந்தாங்க. எவ்வளவு பெரிய கஷ்டத்துலயும் எங்க அம்மா இதை விற்கவோ அடகு வைக்கவோ கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட எங்க அம்மாவே நான் மெட்ராஸ்க்கு புறப்பட்டு வரும்போது படிப்புக்காக கொடுத்து அனுப்புனாங்க. என்ன, நான் ஐஏஎஸ் படித்து முடித்து ஊருக்கு போகும்போது அம்மாட்ட திருப்பி கொண்டு போய் கொடுக்கணும்னு நினச்சேன். எனக்கு உதவி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஐஏஎஸ் ஆவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அப்பா அந்த செயின் உங்ககிட்ட இருக்குமா? சந்தேகம். அதனால தான் நானே அண்ணாச்சிக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு இந்த செயினை வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க, இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் அம்மாக்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. இல்லைங்க, இந்த செயின் உங்ககிட்டே இருக்கட்டும். இந்தாங்க வச்சுக்கோங்க. வேண்டாங்க, உங்ககிட்டே இருக்கட்டும். இதை பாருங்கள், இந்த செயின் அண்ணாச்சிக்கிட்ட இருந்தால் தான் தப்பு, உங்ககிட்ட இருந்தால் தப்பு இல்லை. சொல்லப்போனால் இது உங்ககிட்ட தான் இருக்கணும். நாளையிலேருந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் இனிமேல் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, சரியா? ஆ, ஓகேங்க. காற்றாய் நான் மாறவே.
நைஸ்ல ஹா. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டாரு, நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? நாங்க அப்படியே ஏதாவது பொறப்ப தேட வேண்டியதுதான். நானே கேட்கணும்னு நினைச்சேன், உங்களுக்கு தான் ஹியூமர் சென்ஸ் இருக்கே. நான் உண்மையே தான் சொல்றேன், நீங்க ஏன் ஒரு டிவி சேனலுக்கு ட்ரை பண்ண கூடாது? ஆமா மச்சான், எனக்கு என்னவோ தாமதம் சொல்றது கரெக்டா தான் படுது. நாம ஏன் ஏதாவது சேனல்ல காமெடி ட்ரை பண்ணி பெரிய காமெடினா கூடாது? இவனு கூட மூளை வேலை செய்யுது. போறோம், ட்ரை பண்றோம், வாய்ப்பு வாங்குறோம், ஜெயிக்கிறோம். உண்மையாவா மச்சான்? அட வாடா, பை பை. ஒரே காரணத்துக்காக தான் பாரதியார் இந்த பாட்டை எழுதியிருக்காரு. நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருப்பீங்களா? வெரி குட். என்ன பாடுற தரணி? சின்ன பசங்க எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்க. சாதி இல்ல, மதம் இல்லன்னு. சாதி இருக்கியா? கலெக்டர் ஏதோ மனு கொடுத்தியாம? இந்த கலெக்டர் மட்டும் இல்ல, வேற எந்த கலெக்டர் வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு ரொம்ப திமிரியா? எனக்கு ஒண்ணும் திமிரு இல்ல, உனக்கு தான் ஜாதி வரி பிடிச்ச திமிரு. என்ன வண்டியா? சும்மா போய் பாரு. போக. Yeah.
என்னமா சொல்ற நீ அப்பா வடிச்சனு சும்மா வந்து சொல்றியா தப்பு பண்றடா இவன் எதுக்காக அப்பா வடிச்சான் ஊர் பூரா ஜாதி பேரை சொல்லி தடுப்பு சுவரை கட்டி வச்சான் அதை இடிக்க சொல்லி கலெக்டர் கிட்ட மனு கொடுத்ததனால தான அடிச்சான் ஆனா அந்த கலெக்டரும் இவன் கூட கூட்டு சேர்ந்தவன் தானே நீ என்ன சொன்னே இந்த ஊருக்கு யார் கலெக்டர் வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னல ஏன் மாமனை நான் கலெக்டர் ஆக்கி காட்றேன் என்னமா சொல்ற நீ இந்த மாதிரி சாதி வெறி பிடிச்சவங்களுக்கு சமாதி கட்டணும்னா நீ கலெக்டரா வரணும்டா குடிக்க கூளே இல்லையா வாய் கொப்பளிக்கிறதுக்கு கொடங்கொடமா பன்னீர் கேக்குதோ சி நிறுத்துவோம் பழமொழியெல்லாம் கூழு கூட வழியில்லாத எத்தனையோ பேர் தன்னோட விடாமுயற்சியில கோபுரம் மேல வசந்து நிக்கிறதில்ல இப்ப எழுதி வச்சுக்கோ என் மகனை நான் கலெக்டர் ஆக்கி காட்டுறேன் வாடா இளங்கோ நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கோ உனக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும் உன் முயற்சியை மட்டும் கைவிட்டுறாத சரிமா ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் இந்தப்பா இல்லப்பா வேணாம் பரவாயில்லடா செலவுக்கு வச்சுக்கடா அம்மா சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கோ நம்ம குடும்பத்தோட கௌரவம் மரியாதை எல்லாமே உங்கள்கிட்ட தான்ப்பா இருக்கு உடம்ப நல்லா பார்த்துக்கோ சரிப்பா நல்லா சாப்பிடுப்பா ஐயோ என்னம்மா அது வச்சுக்கோ உனக்கு அங்கே போன தேவைப்படும் இந்தா வாங்கிக்கப்பா வாங்கிக்க உன் படிப்புக்கு தேவைப்பட்டா இதை உபயோகப்படுத்திக்கோ போயிட்டு வரமா பாத்துப்பா ஏன் மாமனை நான் கலெக்டர் ஆக்கி காட்டுறேன் சரி நான் போயிட்டு வரேன் போயிட்டு ஃபோன் பண்றேன் நிச்சயதார்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வைங்க பேசுனது போதும் வாடா டைம் ஆகுறா எப்படியாவது வாய்ப்பு வாங்கணும்டா என்னடா யாருமே காணோம் உக்கார் யார பார்க்கணும் ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் பார்க்கணும் வெயிட் பண்ணுங்க வர சொல்றேன் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஐ எம் மணி சார் ஹலோ ஐ எம் முருகன் சார் ஹலோ உக்காருங்க சொல்லுங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க நாங்கள் நல்லா காமெடி பண்ணுவோம் சார் நல்லா பண்ணுவீங்களா ம் பண்ணுவோம் சார் ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுங்க ஏ நீ பண்டா ஏ நீ செய்யா ஏ நீ ஏன்பா யாராவது ஒருத்தர் பண்ணி காட்டுங்கப்பா ஒரு காதல் ஜோடி சார் அவங்க வீட்டு விட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க சார் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ரயில்வே டிராக்ல நடந்து போயிட்டு இருக்காங்க சார் அந்த நேரம் பார்த்து அவங்கள்ட்ட போய் சின்ன சண்டை சார் அந்த சின்ன சண்டை பெரிய சண்டையை மறுத்து சார் ஐயோ அவங்க ஏன் சண்டை போடுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஏன் எனக்கே தெரியாது பட் ஆடியன்ஸ்க்கே தெரியாது சார் ஆடியன்ஸ்க்கே தெரியாது என்னப்பா சொல்ற சார் அது சைலன்ஸ் ஷாட் சார் சைலன்ஸ் ஷாட்டா சரி மேல சொல்லு அப்புறம் அவங்கள்ட்ட போய் சமாதானம் ஆயிட்டாங்க சார் அந்த காதல் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சார் சார் நம்மளை நம்பி வந்த பொண்ணை இப்படி அசிங்கமா திட்டோமே எல்லாத்துக்கும் காரணம் இந்த நாக்கு தானே இனிமே இந்த நாக்கியர் கூட முடிவு பண்ணிட்டு ரெண்டு வாரம் நாக்கு வச்சு பார்த்துட்டாங்க ஐயோ ட்ரெயின் வருது சார் ட்ரெயினை காட்டுறோம் நாக்கு காட்டுறோம் ட்ரெயினை காட்டுறோம் நாக்கு காட்டுறோம் ட்ரெயின் நாக்கு நாக்கு ட்ரெயின் ட்ரெயின் நாக்கு நாக்கு ட்ரெயின் நாக்கு நாக்கு ட்ரெயின் நாக்கு 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 முடியுனா நாக்கு உள்ள போயிச்சு ட்ரெயினும் போயிச்சு சார் ட்ரெயின் போடிச்சா இப்படி சார் சூப்பர் பா தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ஓகே நல்லா இருக்கு பா நீ சொல்லுப்பா சார் இது என்ன சார் சென்டிமெண்ட் ஆக்சன் நான் சொல்றேன் சார் காமெடி சார் சொல்லு சிரிங்க சார் சொன்னதனப்ப சிரிக்க முடியும் சொல்லு இதா காமெடி சார் சார் ஒரு பஸ் சார் ஸ்பீடா போகுது ஜன்னல் ஓரமா ரெண்டு பொண்ணு குண்டாவது பொண்ணு ஒல்லியாவது பொண்ணு இதா காமெடி சார் சார் ஜன்னல் ஓரமா காத்து சல் 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 சல்லுன அடிச்சு ஜன்னல் சாத்துப்பா சார் இங்க இல்ல சார் கதையில கதையிலயா இதான் சார் காமெடி உங்களுக்கு கூட நல்ல காமெடி சென்ஸ் சார் சார் உள்ளியான பொண்ணு சொல்லுது ஜன்னலை சாத்து இல்லனா நான் செத்து போயிடுவேன் குண்டான பொண்ணு சொல்லுது நோ நெவர் ஜன்னலை சாத்தாத
நான் மூச்சு தண்ணி செத்து போயிடுவேன்னு ரெண்டு பேருக்கும் செம்ம சண்டை சண்டை சண்டை. இதான் சார் காமெடி. உடனே பின்னாடி சீட்ல இருந்து ஒத்தேன், அங்க வைக்கிறோம் சார் ட்விஸ்ட். பின்னாடி எத்தனை பேர் வச்சிட்டேன், அங்க வைக்கிறோம் ட்விஸ்ட். மேல சொல்லு. பின்னாடியில இருந்து ஒத்தன் வாதான் கண்டக்டர் கூப்பிடுதான், டே கண்டக்டர் ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலையா, ரெண்டு பேரும் நம்மள சாகடிக்கிறாங்கன்னு. எப்படி சார்? கலக்கிலவை கண்டக்டர் சொல்றான், அந்த பின்னாடி இருக்கவன பார்த்து, எப்பா கொஞ்ச நேரம் ஜன்னல திறந்து வை, அந்த ஒல்லியா இருக்கவன் காத்து பண்ணு சாவட்டுன்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் ஜன்னல மூடி வை, குண்டா இருக்கவன் செத்து போயிடுவா. சாவறது ஒரு காமெடி ஐயா? சார் இன்னைக்கு தான் சார் காமெடி. சார் அதோடு நிக்கல சார், முடியலையா? உடனே பின்னாடி இருந்து கேக்குறான் நம்ம ட்விஸ்ட் கேரக்டர், ஆமா உன்ன பிரச்சனைய தீர்த்து வைக்க சொன்னா என்னைய சாகடிக்குதுன்னு. கண்டக்டர் மறுபடியும் காமெடி பண்றா சார், அது ரெண்டுமே போட்டாட்டியா? முதல்ல அவ செஞ்சிருக்க வேண்டியதுதான். சொல்லு. வீட்டுலதான் அவளுக்கு தொல்லை தாங்க முடியல, இங்க வந்தா இங்கேயும் தொல்லை தாங்க முடியல. எப்படி சார் காமெடி? சூப்பரா இருப்பா. பின்னிட்டீங்க, நீங்க ரெண்டு பேரும் சொல்றது ரொம்ப அருமையா இருக்குப்பா, ரெண்டு பேருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. தேங்க் யூ சார். சூப்பரா சொல்லு. கூப்பிடுங்க சார். கூப்பிடுற, கண்டிப்பா கூப்பிடுறேன். இப்பதான்டா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா மச்சான். டேய் இளங்கோடா, இளங்கோவா? ஹலோ சொல்றா. 1100 மச்சான், இப்பதான் உன பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்பதான் இருக்கீங்க? டியூட்டில ஜாயின் பண்ணிட்டியா? ஜாயின் பண்ணியாச்சுடா. சூப்பர்ரா. என்ன விஷயம் சொல்லடா? ஏய் எப்போ தான் கேளு. தாமரைட்ட பேசிட்டேன். சூப்பர்ரா. நீங்க கூட இருந்து கொஞ்சம் பாத்துக்கோங்கடா. நீ ரெண்டு நாள் முடி வந்துறோம். ஓகேயா? டேய் ஊர்ல அப்பா கிட்ட சொல்லிடு. ஓகேவா? நான் சொல்லிறேன். இரு இரு முருகன் பேசுறானே. கூடடா. ஹலோ இளங்கோ, எப்படி மச்சா இருக்க? நல்லா சாப்பிடு, உடம்பு பாத்துக்கோ மச்சான். மைசூர்ல இருந்து வரும்போது மைசூர் பாக்கு வாங்கிட்டு வா. குடு. ஓகே மச்சான், பாப்போம் பாய். அவனே வேலை இருப்பான், என்ன டிஸ்டர்ப் பண்ணிருக்க? மாதவி ஒரு காஃபி கொண்டு வரண்டி. இன்னும் அவ தூங்குற. ஆமா நைட் லேட்டா வந்தா அதான். கேடி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்னடா, நான் எவ்வளவு நேரம் சொரிஞ்சாலும் அரிப்பு நிக்கவே மாட்டேங்குது. நீ எவ்வளவு நேரம் சொல்ற நிக்காரா? ஏன் நீ சொரியது? ஏன் முதுகடா? இளங்க வந்து பார்த்தா அப்படியே அசந்து போகணும்டா. வந்துட்டாங்கடா. வாங்க வணக்கம். வாங்க 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 வாங்க. அவனுங்கதான் முதல்ல வந்திருப்பானுங்க, எல்லா ஏற்பாடும் சூப்பரா நடந்திருக்கும். வாங்க வாங்க. எல்லாம் எல்லாம் ஜூஸ்லாம் குடிச்சிங்களா? சீக்கிரம் படம் எடுத்தாச்சா? வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்கம்மா. என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிட்டே இருக்கு. நிச்சயதார்த்த பொருள் கரெக்ட் எடுத்து வச்சுட்டியா? வணக்கம்ப்பா. வணக்கம்மா. வணக்கம் 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 வணக்கம். என்னடா ஏற்பாடெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? என்னமா சீன் போடுறான் பாரு, கையில பிடிக்க முடியாது.
ஏய் சீரியல்ஸ் எல்லாம் கரெக்ட்டா வச்சிருக்கல? ஏ மருமக எப்படி? அப்பா முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாப்ள வந்துருவாரு. எங்க இருந்து வரணும்? மாப்ள மைசூர்ல இருந்து வரணும். மைசூர்ல இருந்தா? ஆந்திவே வந்துருவான். டைம் ஆயிச்சப்பா. இந்த ஃபோன் பண்ணி பார்க்கறேன். ஏய் நான் உன காணோம். ஒரு ஃபோன் ஆப் பண்ணி தொலைச்சிட்டலாம்ல. ஃபோன் பண்ணி என்ன செய்யதா சொன்னானா? எத்தனை தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன்ப்பா, ஃபோன் நாட் ரீச்சபிள் தான். நாட் ரீச்சபிளா? இப்போ என்ன பண்றது? கூட்டையில பேசுறானா? இல்லங்க. என்னாச்சு மச்சான்? நாட் ரீச்சபிள்டா. நாட் ரீச்சபிளா? இது நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். லைன் கிடைக்கலையா? என்னாச்சு? சுவிட்ச் ஆஃப்டா. என்னாச்சுப்பா, வருவாரா வரமாட்டாரா? ஆஹா, எனக்கு இன்னொரு முகூர்த்தம் இருக்கு, நான் கிளம்புறேன். மகன் வரலனா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, என்னைக்கும் நீதான் என் மருமகள். Stop, stop. அங்க பாரு.
போந்தா வாடா ஐஏஎஸ் நான் வர திருட்டோம்டா என்னடா நடக்குதுங்க பார்த்தா தெரியல தாமரைக்கு கல்யாணம் நடக்குது விளையாடாதீங்கடா நாங்க விளையாடலடா நீ தான் தாமரை வாழ்க்கையில விளையாடிட்ட நிச்சயத்துக்கு எல்லாரும் மன சொல்லிட்டு கடைசியில் வராம கழுத்து எடுத்துட்டல டேய் டேய் நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கடா நீ எதுவுமே சொல்ல வேணாம் தயவு செய்து தாமரைய நிம்மதியா வாழ விடு அது போதும் டேய் உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா அங்க ஓரமா நின்று அவளை வாழ்த்திட்டு போயிடறா நீ வாழ்த்தி ஒன்னும் கிழிக்க தேவையில்ல நீ ஓரமா நின்று பாத்துட்டு போ வாடா எதுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா இங்க வா நான் சொல்றேன் அரஸ்ட் வாரண்ட் இருக்கா எஸ் அரஸ்ட் வாரண்ட் இருக்கு யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது அத நான் சொல்றேன் மிஸ்டர் மதன் குப்தா நீயா யோ ஜீப்ல ஏத்தியா தாமரையோட உயிர் மூச்சு ரத்தமும் கலந்திருக்கு தெரியுமா Thank you.
எப்படியா காப்பாத்து பிளீஸ். நாங்க சொன்னபடி நீ வெளியே போயிருந்தா தாமரைக்கு நிலைமை வந்திருக்காரா? அங்கெல்லாம் எது நடக்க கூடாது நினைச்சோமோ கடைசியில அதுவே நடந்துடுச்சுடா. அவ கல்யாணத்தை நிப்பாட்டது மட்டும் இல்லாம உயிருக்கே உழ வச்சிட்ட. உயிரை கொடுத்து உதவி பண்ண தாமரைக்கு அவ உயிரை எழுக்க நல்லா உதவி பண்ணிட்ட. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு நாங்க எல்லாரும் உன்ன சும்மா விட மாட்டோம். நடுவுல இருக்கிற விஷயம் இதுல நீங்க யாரும் தலையிட தேவையில்லை. என்ன பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். அதனால தாமர என் முகத்தை பார்க்கவே உனக்கு பிடிக்கல. உன் கோபம் நியாயமானதுதான் எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. தாமர நீ என்ன நல்லா புரிஞ்சிருப்ப அப்படின்னு நினைச்சிருந்தேன். பரவாயில்ல, நான் நிச்சயதார்த்தத்துக்கு வரல அப்படின்றதுக்கு மட்டும் நீ இவ்வளவு கோபப்படுறியே. ஏன் வரல அப்படின்றது ஒரே ஒரு தடவையாவது நீ யோசிச்சு பார்த்திருப்பியா? ம் சொல்லு, நான் ஏன் மைசூர் போனேன்? என் லட்சியத்துல ஜெயிச்சு நான் கலெக்டர் ஆகி நான் நல்லா வரணும்னு நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட அதை நான் மறக்கல. தாமர நான் தானே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன், எனக்கு தெரியாது வரணும்னு. ஆனா முடியல, என் சூழ்நிலை அப்படி அமைஞ்சிடுச்சு. தாமர நான் என்ன பண்றது? நான் மைசூர்ல கலெக்டர் ஆன பிறகு அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? விஸ்வா, அந்த வில்லேஜ் சம்மந்தமான ஃபைல் வந்துச்சா? பண்ணிட்டேன் சார், ஆஃபீஸில் வச்சுருக்கேன். வாங்க போயிடலாம். ஏறுங்க சார், நான் பார்த்துக்குறேன். வணக்கம்மா. சரி, கண்டிப்பாக கொடுத்துறேன். விஸ்வா, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே போயிடலாங்க சார். நம்மளுக்காக தான் சார் வெயிட்டிங்கு. நம்ம போன உடனே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடு. ஓகே. கார் வந்துருச்சு, வாங்க. வெல்கம் சார். தேங்க்ஸ். பெருமதிப்பிற்குரிய திரு இளங்கோ ஐஏஎஸ் அவர்களை நமது இன்ஸ்டியூட் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நமது இன்ஸ்டியூட் ஆண்டு விழாவிற்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த நமது மாவட்ட கலெக்டர் திரு இளங்கோ அவர்கள் வந்திருப்பது நமது இன்ஸ்டியூட்டிற்கு மிக பெருமை தரக்கூடிய நிகழ்ச்சியாகும். இப்பொழுது நமது இன்ஸ்டியூட்டில் பல போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு மாவட்ட கலெக்டர் இளங்கோ அவர்கள் பரிசளிக்க உள்ளார். இப்பொழுது நான் வெற்றி பெற்ற மாணவிகளை மேடைக்கு அழைக்கிறேன். இங்கிலீஷ் எஸ்ஏ காம்படிஷன், தி ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு மிஸ் கீதா, பிஎஸ்சி தேர்ட் இயர். இங்கிலீஷ் எலக்யூஷன் காம்படிஷன், தி ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு மிஸ் ஸ்வேதா, பிஏ. இங்கிலீஷ் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு ஸ்வப்னா, பிஏ. நெக்ஸ்ட் டிராயிங் காம்படிஷனின் முதல் பரிசு பெற்ற மீராவை மேடைக்கு அழைக்கிறேன். மதிப்பிற்குரிய திரு இளங்கோ ஐஏஎஸ் அவர்களின் முன்னால் மீரா ஓவியத்தை வரைந்து காட்டுவாள். சூப்பர், தேங்க் யூ.
என்னமா கண்டு தெரியல வண்டியில வந்து இடிக்கிற ஏய் ஏண்டா கத்துற இருமா 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 எதுவும் இல்லை எதுவும் இல்லை சே மேலெல்லாம் மண் ஓட்டிருக்கு பாரு ஏமா வண்டி ஓட்டிட்டு வரையே பார்த்து ஓட்டுறது இல்லையா இங்க பாரு மண்ணு பாரு இவ்வளோ அழகான உடம்புல கை கால் அடிப்பட்டா நல்லாவா இருக்கும் அடடா கலெக்டர் கார் வருது அச்சோ அச்சோ கிளம்புற வண்டி தாயா ஏய் 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 சீக்கிரம் வண்டி ஏறா ஓ ஏ தொந்தரவு ஆயிட்டா இல்ல ஷூர் எஸ் ஓகே டேக் கேர் பை ஓம் விநாயகாய நமஹ ஓம் விஜயராஜாய நமஹ ஓம் கௌரி புத்ராய நமஹ ஓம் கணேஸ்வராய நமஹ ஓம் ஸ்கந்தாக்ஷயாய நமஹ சார் வர நேரம் ஆயிடுச்சு இதோ வந்துட்டார் நான் கூப்பிட்டு வந்துடுறேன் கல்யாண மண்டபத்தில் மேரேஜ் வைக்காம ஏன் இந்த இடத்துல வச்சிருக்கீங்க ஆக்சுவலி எங்கள் குலதெய்வ சுவாமி இருந்த இடம் சார் ஒரு நாள் ஆற்றுல தண்ணி அதிகமாகி ஆத்தோட சிலையும் அடிச்சுட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன நல்ல காரியம் செய்யணும்னாலும் இங்கிருந்து தான் செய்வோம் ஓ சரி சார் சார் வந்துட்டார் பக்கத்துல சாமி கும்பிட உங்களுக்கு ஆச்சா பையன் இல்லனா உங்க பொண்ண நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன யோசிக்கிறீங்க கால் ஊனமா இருக்கு பாக்குறீங்களா என் மனசு ஊனம் கிடையாது உங்க பொண்ண தங்கம் போல வச்சு பார்த்துப்பேன் ஏற்கனவே நாலு நட்சத்திரம் பார்த்து நிச்சயம் பண்ண மாப்பிள்ளையே திடீர்னு காணாம போயிட்டாரு நீ யாருன்னே தெரியாது உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க என்னம்மா யோசிக்கிறேன் ஒண்ணு கவலைப்படாதே எனக்கு தெரிஞ்ச பையன்தான் உன் பொண்ணு தைரியமா கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் ஏன் இவ்வளவு தயங்குறீங்க எல்லாரும் சொல்றாங்கல்ல இவர் ஆள் பாக்குறதுக்கு நல்லவராதான் தெரியறாரு யோசிக்காம கல்யாணம் பண்ணி கொடுங்க சாரே சொல்லிட்டாருமா நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் ஏம்மா யோசிக்கிறீங்க சரின்னு சொல்லுங்கம்மா சரிப்பா சரிம்மா வாங்க பார்த்து பொறுமை ஓகே விஜி Thank you.
விஜி விஜி என்னன்னு சொல்லிட்டே இருக்காத விஜி என்னமா ஆச்சு காலல குளிச்சிட்டு வந்து பார்த்தே அவர காணோமா அது மட்டும் இல்லாம என் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாருமா ஐயோ வாழ்க்கையில எல்லாத்தையும் எழுந்துட்டு அந்த மாப்பிள்ளையாவது சொல்லாம போய் அசிங்கப்படுத்தினான் இவன் கொஞ்ச நஞ்சு இந்த மாதிரி இதையும் தொடச்சிட்டு போயிட்டான் தலையெழுத்து இப்படி ஆகணும் எல்லாத்தையும் எழுந்ததுக்கு அப்புறம் இனிமே தான் வாழ்றதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்லம்மா என்ன விஸ்வா இவ்வளோ கால் பண்ணியிருக்காரு சம்திங் ராங் சே எங்கே இருக்கீங்க அப்படியா சரி எங்கே இருக்கேன் நான் வரேன் மணி விஷயம் என்னாச்சு விஷயம் என்ன ப்ராப்ளம் சார் தங்கச்சியை கல்யாணம் பண்ணாம ஒரு அயோக்கியம் சார் தங்கச்சியை ஏமாத்தி ஓடிட்டான் சார் என் தங்கச்சியை அறுதல் படுத்தவே முடியல சார் பரவாயில்ல சார் அப்படியே வாங்க அப்படியே வாங்க சார் உட்காருங்க சார் அம்மா அம்மா வாங்கம்மா சார் வந்திருக்காரு வணக்கங்க வணக்கம்மா விஸ்வா எல்லா விஷயத்தையும் சொன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மா சாருக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வாங்கம்மா இருக்கட்டும் பரவாயில்ல இருக்கட்டும் சார் விஜி சார் தங்கச்சி You just don't worry about anything, okay? உன் புருஷனை கண்டுபிடிச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. Thanks, ma'am. மைசூரில் தொடர்ந்து நடைபெறும் திருமணத்தில் மணமகன் காணாமல் போவதை எதிர்த்து மைசூர் மக்கள் மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து மனு கொடுக்க சென்ற போது எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. நான் வரேன். சரி சார். அம்மா தங்கச்சியை பாத்துக்கோ. வந்தறேன். Good morning. Please be seated. I hope why you all are been here. நம்ம சிட்டில ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஒன்று போயிட்டு இருக்கு கிட்னாப்பிங் மேரேஜ்ல இருந்து மாப்பிளை கடத்துறது உங்களுக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் இந்த விஷயத்தை ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்திருக்கீங்க லெட் மீ ரிமைண்ட் யூ திஸ் இஸ் எ வெரி சீரியஸ் இஷ்யூ நாம இதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி ஆகணும் ஏன்னா இந்த கிட்னாப் பின்னாடி ஒரு பெரிய கேங் எ பிக் நெட்வொர்க் இஸ் ஆப்ரேட்டிங் அப்படின்னு பர்சனலாக எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இவங்களை பிடிக்கிறதுக்கு ஐ ஹாவ் சம் பிளான்ஸ் வி வில் டிஸ்கஸ் சார் வாட் பிளான் சார் போயிட்டே இருங்க நான் ஒரு முக்கியமான ஃபோன் பேசணும் பேசிட்டு வந்துடுறேன் ஹே ஹலோ சார் வாட் எ சர்ப்ரைஸ் மீ நீங்க கொஞ்சம் அங்க வெயிட் ஓகே சார் நான் வெயிட் பண்றேன் எப்படி இருக்கீங்க சார் ஓகே என் டாடி கிட்ட வந்து பேசுங்க அவருக்கு ஓகேனா பார்க்கலாம் ஓகே மீட் யூ டுமாரோ பாய் ஹாய்
அவர் வந்துட்டாரு. வரட்டும், நான் பேசிக்கிறேன். வாங்க. ஹாய் சார். வெல்கம். ஹவ் டு யூ டு? ப்ளீஸ் சிட் டவுன். யா. எப்படி இருக்கீங்க சார்? வணக்கங்க. நல்லா இருக்கேன். எடுத்துங்க. ஓ, தேங்க் யூ. ஐ ஹோப் மீரா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களே விரும்பி கேட்குறீங்க. மீராக்கு ஓகேனா எங்களுக்கும் ஓகே தான். மீரா, நீ என்னம்மா சொல்ற? ஓகே தான்ப்பா. டாடி, குட் மார்னிங். குட் மார்னிங். மீரா, இங்க பாருமா. என்னடா, வெயிட் பண்ண. டேய், எல்லாரும் இங்கே வாங்கடா. இங்கே பாருங்கடா, இது வரைக்கும் நம்ம எத்தனையோ கல்யாணத்தில் சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு பெரிய மேட்ரு. இதை மட்டும் நம்ம கச்சிதமாக முடிச்சிட்டோம்னா, நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் செட்டில் ஆகிடலாம். என்னடா சொல்கிறீங்க? என்ன, ஏதாவது சொல்லுங்கடா. எல்லாம் எனக்கு சுஜிபி மேட்ருண்ணா. சுஜிபி மேட்ரா? நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரண கல்யாணம் இல்லை, ஐஏஎஸ் கல்யாணம். ஏ ஜெக்கி, நீ போ. தெரியா, புதுசா வெளியில இருந்து பொண்ணுங்களை கூப்பிட்டுக்க. வேலையை முடிச்சிருவல? ஆர்ப்பா முடிச்சிருனே. எல்லாரும் போங்கடா. மீரா. அம்மா, என்னமா பண்ணிட்டு இருக்க? வாமா, டைம் ஆச்சு. இது வர. சாமி கும்பிடுமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா. நல்லா இரு. ஒரு போலீஸ்காரன் வாசல்ல நிக்கிறானே, அவளை உள்ள இறக்கலாம். ஆமாண்டா, இதுதான் கரெக்டான டைம். இப்போ நம்ம ஆளை உள்ள இறக்குறோம். ரைட்டு, கீழே இறங்கம்மா.
சொன்னதெல்லாம் மைண்ட்ல ஏத்திட்டல்ல. வேலையை கச்சிதமா முடிக்கணும். பிசிரே வரக்கூடாது. ஜாக்கிரத போ. ஏறமா நீங்க நாங்க மீரோட கிளாஸ்மேட்ஸ். இவ்வளவு லேட்டா அம்மா வரீங்க? ஃபங்க்ஷனே முடிஞ்சச்சே. நான் பிரேக் டவுன் அடிச்சாதா? இது யாரு? அவளோ ஃப்ரெண்ட் தான். இந்த மேல இருக்கிற மோச எடுங்கமா எடுங்கமா. நீங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? சரி போங்க. வாடி. அந்த ஸ்டிக்கர் எடு. ஆ இந்தடா. வண்டி நம்பர் வச்சு அவங்கள பிடிக்கிறீங்க. ஏய் ஏறி உக்காரா. சார்ஜ் போட்டு ஃபோன் பேசிட்டு இருந்தா அப்ப ஷாக் அடிச்சிருச்சுங்க. அத உடனே ஹாஸ்பிடலுக்கு நம்ம வண்டில கூட்டி போய்டுமா? இல்ல நாங்க வந்த ஆட்டோவே இருக்கு. ஏய் ஆட்டோ. மீரா. ஐயோ மீரா அதை காணுமே. சார் எப்பயுமே மாப்பிள்ளைய கடத்துறவங்க இந்த வாட்டி பொண்ண கடத்திட்டாங்க சார். என்னையா சொல்ற? ஆமா சார், நான் இப்பதான் பார்த்தேன். என்னையா பண்ணிட்டு இருந்த நீ? அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தல, இவ்வளவு காலசா விட்டியா? வாங்க. யோ போங்க அந்த பக்கம். ஓகே சார் வாங்க. போங்க சார் அந்த பக்கம். உங்க பிளானிங்காக எங்க பொண்ணு பலிக்கடை ஆக்கிட்டீங்களே. நீங்க ஒரு கலெக்டருங்க இருந்தால் தானே எங்க பொண்ணு கல்யாண பொண்ணு மாதிரி நடிக்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் சம்மதிச்சோம். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, இப்படி பறி கொடுத்துட்டு வந்துட்டீங்களே. உங்களுக்கு உதவி செய்ய போய் எங்க பொண்ணு எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. மேடம் சும்மா இருங்க சார், இதுதான் உங்க பிராமிஸா? உங்களை பார்த்தாலே கோபமும் வெறுப்பும் வருது. எனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நான் இன்னைக்குமே நன்றி உள்ளவனா தான் இருப்பேன். எப்பவும் மாப்பிள்ளை மட்டும்தான் கடத்துவாங்க. அன்னைக்கின்னு பார்த்து மண்டபத்தில் இருக்கிறவங்க பொண்ணை கடத்துவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நிறுத்துங்க சார், சும்மா பேசிட்டே இருக்காதீங்க. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம். சாரி சார், எனக்கு புரியுது. உங்க பொண்ணை கண்டுபிடிச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. ஐ ஸ்வேர், என்ன நம்புங்க சார். போய் முதல்ல அதை செய்யுங்க. எங்க போயிட்டாவ? மீரா, 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 எங்க போயிட்ட நீ? இங்க இருந்து தப்பிக்க முடியாது, இது என்னோட இடம். மரியாதையா வந்துரு மீரா, என் பொறுமைய சோதிக்காத. இங்க பார், சொன்னா கேளு, வெளியில வந்துரு மீரா. ஓ
ஆஹா, நீ உள்ளதா இருக்கியா? இதோ வந்துட்டேன் மீரா, வந்துட்டேன். என்னையா ஏமாத்த பாக்குற? ஏய், ஆடி வெளியில வந்துரு மீரா. நீ பயப்படாத மீரா, நான் உன்ன ஒண்ணு பண்ண மாட்டேன். நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீரா. என்ன மீரா ரொம்ப அடம் பிடிக்கிற? விடணுமா? விட்டாச்சு. ஓ, நீ எங்க வேணாலும் போ. உன்னை விட்டாச்சு, ஓடு மீரா, ஓடு. நீ எங்க வேணாலும் போ. போ மீரா, இந்த பக்கம் போறியா? போ போ போ, சுத்தி சுத்தி விளையாட்டு காட்டுறிய எனக்கு. போ 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 போ, ஏய் வாடிங்க. பயப்படாத பயப்படாத, உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீரா. நான் உன்னை அனுபவிக்காம விடவே மாட்டேன். உன்னால என்ன ஒண்ணு பண்ண முடியாதுடா. மரியாதை என்ன கொண்டு போய் விட்டு உன்னை கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி தூக்கிட்டு வந்தது உன்னை விடுறதுக்கா? நீ அங்க ஓடுற இங்க ஓடுற, நான் உன விட்டுருவனா? இங்க பார், வழக்கமா எல்லா கல்யாணத்துலயும் மாப்பிள்ளைய நாங்க தூக்கிடுவோம். தூக்கிட்டு எங்க ஆள் அங்க உட்கார வச்சு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த பொண்ணு நல்லா அனுபவிச்சுட்டு நகையெல்லாம் புடுங்கிட்டு அம்போன்னு துரத்தி விட்டுருவோம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் கொண்டுவோம். ஆனா ஊ விஷயத்துல அப்படி இல்ல மீரா. எப்ப உன்னை முத முதல்ல பாத்தனோ அப்படியே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனாலதான் மாப்பிள்ளைய விட்டுட்டு கல்யாண மண்டபத்துல இருந்து ஒன்ன தூக்கிட்டு வர சொன்னேன். அதனால என் ஆசைக்கெல்லாம் நீ ஒத்து வந்துரு மீரா. சொன்ன கேளு மீரா. மீரா, இவர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? சரிங்க. எந்த டீடைலும் கிடைக்கலையே. என்ன சார், நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. என் தங்கச்சி லைஃபும் கேள்விக்குறி ஆயிடுச்சு. நம்ம பிளானுக்கு உதவி பண்ண வந்த அந்த மீரா பொண்ணையும் கடத்திட்டு போயிட்டாங்க. இனிமே என்ன சார் பண்ண போறோம்? ஓகே, அந்த போட்டோஸ்லாம் ஃபேக்ஸ் பண்ண சொன்னேன், பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். நம்ம ஒவ்வொரு செகண்ட் வேஸ்ட் பண்ண பண்ண அவன் தப்பிச்சு போயிட்டே இருப்பான். ரைட், டூ திங்ஸ் நெசசரிலி வாட் எவர் வி வாண்ட். ஓகே ஓகே சார். ம், சொல்லிட்டானா இல்லையா?
சொல்லிட்டானா? Yeah.
அடடா, நம்ம தலையை பார்த்தா நமக்கே பயமா இருக்க. பொண்ணு பார்த்தா பயந்துரும், கொஞ்சம் மேக்கப் போட போவோம். இதை வச்சு அமைக்கிறோம். கணக்கச்சதுமா செட் ஆயிடுச்சு. கமகமன் போக வேண்டியதான். நாம இங்க எப்படி தெரியும்? Hey!
எங்க போனாவ? மீரான் ஒரு பேஷண்ட் பாம்ப் பிளாஸ்ட்ல எமர்ஜென்சி வார்டல இருக்காங்க. எமர்ஜென்சி சீக்கிரமா. சார் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு சார். ப்ளீஸ் சிட் டவுன் டாக்டர். என் பொண்ணு எப்படி இருக்கா? உங்க பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, பட் பாம்ப் பிளாஸ்ட்ல கண் பார்வை போயிடுச்சு. என்ன டாக்டர் சொல்றீங்க? எங்க பொண்ணுக்கு கண் பார்வை போயிடுச்சா? ஒரே பொண்ணுன்னு பார்த்து பார்த்து வளர்த்தோமே, இப்ப கண் பார்வை எழுந்துட்டு நிக்கிறாளே. மறுபடியும் பார்வை வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? We are trying our level best. Let's hope for good. Don't worry. ஏன் டாக்டர் பார்க்க முடியும்? இப்ப அவங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் எங்க பொண்ணு நல்லா அனுபவிக்கிறாளே, கண் பார்வை இல்லாம நிக்கிறாளே, இப்ப நாங்க என்ன பண்றது? என்ன சொல்றீங்க? ஆமா சார், என் பொண்ணுக்கு கண் பார்வை போயிடுச்சு. இனிமே அவ வாழ்க்கை பூரா என்ன பண்றது? சார், உங்க பொண்ணுக்கு எதுவுமே ஆகாது, அதுக்கு நான் கேரண்டி. இப்பவே டாக்டர் பார்த்து பேசுறேன், அதுக்கு என்ன செலவானாலும் நான் ஏத்துக்கிறேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணை உங்ககிட்ட பழைய மாதிரி ஒப்படைக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில எந்த விதமான சந்தோஷமும் இல்ல. என்ன நம்புங்க ப்ளீஸ். எஸ்கியூஸ் மீ டாக்டர். வணக்கம். யா, தேங்க்யூ. ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ டாக்டர். மீரான்ட்டு ஒரு பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க ஐசைட் கூட போச்சு. நம்மளால அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஷிட், உங்க பேரண்ட்ஸ்க்கு நான் என்ன பதில் சொல்றது?
ஓகே சார், இப்போ நல்லா இருக்காங்க. டூ ஆர் த்ரீ டேஸில் கட் அவுத்துடலாம். கன்ஃபார்மாக கன்ஃபார்ம் வந்துடும். தேங்க்யூ டாக்டர். ஓகே, நான் வரேன். நான் சொன்ன மாதிரி உங்கள் பொண்ணு மீராவை குணப்படுத்தி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். பரவாயில்ல சார். என்ன பண்ணுறது சார், நம்ம ஒன்று நினச்சோம், அதுக்கு நடுவில் என்னென்னமோ நடந்து போச்சு. ஐ எம் வெரி சாரி சார். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது சார், நான் ரிட்டர்ன் சென்னைக்கு போய் ஆகணும். என்னது, சென்னைக்கு கிளம்புறீங்களா? எங்கள் பொண்ணோட வாழ்க்கை, அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போங்க. என்ன சொல்றீங்க, புரியல. நல்லா இருந்த பொண்ண இப்ப ஹாஸ்பிடல்ல படுக்க வச்சிட்டீங்களே, அவளை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன மன்னிச்சிருங்க, உங்க ஆசையை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையில நான் இல்ல. நான் இன்னைக்கு ஐஏஎஸ்ஸா இருக்கேன்னா அதுக்கு காரணம் சென்னையில இருக்கிற என்னோட தாமரை தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு அந்த பொண்ணு பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது சார். அவங்கள கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியே ஆகணும். அது அவங்க எனக்கு பண்ண உதவிக்காக இல்லை, சத்தியமாக இல்லை. நானே அந்த பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியும் இங்கே இருந்த பிரச்சனைனால என்னால் போக முடியல சார். இதையே அவங்க எப்படி தாங்கியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல சார். இப்போ நான் கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சால் அவங்க உயிரோடையே இருக்க மாட்டாங்க சார். நான் அவங்கள காதலிக்கிறேன், இன்னும் காதலிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். புரிஞ்சுக்கோங்க சார், ப்ளீஸ். பரவாயில்ல சார், இந்த காலத்தில் செஞ்ச உதவியை நினைச்சு பார்க்குறவங்களை சந்திக்கிறதே அபூர்வமான விஷயமா இருக்கு. நீங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த பொண்ணை மறக்காமல் இருக்கீங்க. ஒரு நல்ல மனிதருக்கு என் பொண்ணு உதவி செஞ்சாங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். மீரா, நீ செஞ்ச உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. இங்க பேசுனதெல்லாம் நீ கேட்டிருப்பேன், பட் ஒன் திங், யூ வில் பி ஆல்வேஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே. அந்த கேங்கில் இருக்கிறவங்க எல்லாரையும் பிடிச்சாச்சு, பட் அந்த லீடர் மொட்டத்தலையன் எஸ்கேப் ஆயிட்டான். பட் டோன்ட் வரி, அவனை கண்டிப்பாக பிடிச்சிருவோம். ஓகே, நீ என்னை எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, பை, டேக் கேர். இதான் தாமரை நடந்தது. இதை நம்புறதும் நம்பாததும் ஓ இஷ்டம். என்றைக்குமே நீ செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். இதை பார்த்த அமர, நான் உன்னை மறந்துட்டேன்னு நீ நினச்சிட்டு இருக்க, ஆனால் நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? இதுக்கு மேலே ஊஹிஷ்டம். நம் தமிழ்நாட்டை சேர்ந்த கொஞ்சம் சீக்கிரம் ஆட்சியாளராக உள்ளார். வாங்க இங்க வந்து பாருங்க. இடங்களில் எல்லாம் மணமகனை கடத்தி மணமகளை ஏமாற்றி திருமணம் செய்து மோசடி செய்த கும்பலை இளங்கோ ஐஏஎஸ் அவர்கள் பிடித்துள்ளார். இதற்கு நமது தமிழக முதல்வர் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். வாங்க தம்பி. வணக்கம். 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 மா, வாப்பா, நல்லா இருக்கியா? எப்படி பாருங்க, நல்லா இருக்கியா? வாங்க. வணக்கம். என்னடா பாக்குற, உனக்கு முன்னாடி என் மருமக வந்துட்ட பாத்தியா? என்னமா பாத்துட்டு இருக்க, மாலையை போடுமா, கொடுங்க.